Hello students, I am Ramanan. In this video, class 11, business max, exercise 2.4, lande, sum number 1 paakaporum. Ippa kuduthirukkira indha sum la pathina NPR. NPR oda form namakku theriyum, n factorial divided by n minus r factorial. Okay, NPR oda value inga enna kuduthirukanga na sum na 1680. Inga n factorial divided by n minus r factorial. Okay. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்சிஆர். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், இது வந்து செகண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, என்சிஆர் என்சிஆர் இஸ் ஈக்குவல் டு 70. என்சிஆரோட ஃபார்ம் நமக்கு தெரியும், என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு 70. குவஸ்டின் என்னென்னா, என்னோடைய வேல்யூ என்ன, ஆரோடைய வேல்யூ என்ன. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னும் இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 2, ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் நியூமரேட்டரில் எதை போட போகிறோன்னா, என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஓகே, டினாமினேட்டரில் என் ஃபேக்டோரியல் divided by r factorial into n minus r factorial. Okay, which is equal to 1680 divided by 70. Okay, va? Ippo in the denominator la irukkudiya n minus r factorial um in the denominator la irukkudiya n minus r factorial um cut aayidum. Adutha inga irukkira n factorial um inga irukkira n factorial um cut aayidum. Adutha idu rendiyum cancel pannomna we get 24 times. Okay, so namakku 1 by 1 whole divided by 1 by r factorial இருக்கும், is equal to 24. இது reciprocate ஆச்சுனாக்கா r factorial is equal to 24. ஓகே, அப்போ இந்த 24 எப்படி எழுதலாம்னா, 4 into 3 into 2 into 1, அதாவது 4 3 சார் 12, 12 2 சார் 24, 24 into 1 24 தான். அப்போ 24 வந்து 4 factorial அப்படின்னு நம்ம எழுத முடியும். ஸோ 24 can be represented as 4 factorial. R factorial is equal to 4 factorial. Therefore, R is equal to 4. ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம N வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. இன் ஈக்குவேஷன் 2ல என்ன இருந்தது, N factorial divided by R factorial into N minus R factorial அப்படின்னு இருந்துச்சு. அதனுடைய வேல்யூ 70. ஓகே, இப்போ நம்மளோட Nனுடைய வேல்யூ தான் வேணும் இல்லையா, அண்ட் ஆல்சோ நமக்கு Rோட வேல்யூ தெரியும். N factorial divided by R factorial into n minus 4 factorial. And R oda value namakku 4 dhaan. Illiya 4 factorial. Which is equal to 70. Ippa numerator la irukkira indha n factorial eppadi edalanna, n into n minus 1 factorial. Onnu onna koraiyum illiya. Sari, n into n minus 1, n minus 2, n minus 3 and n minus 4 factorial. Whole divided by R factorial into n minus 4 factorial. Ippa indha n minus 4 factorial um idhuvum cut aayidum, which is equal to 70. ஓகே, அடுத்ததா நம்ம இந்த ஆர் ஃபேக்டோரியல் நமக்கு தெரியும் இல்லையா என்னென்னு, 4னு 4 ஃபேக்டோரியல் நம்ம என்னென்னு போடலாம், 24னு போடலாம். அப்போ என் இன்ட்டு என் மைனஸ் 1 இன்ட்டு என் மைனஸ் 2 இன்ட்டு என் மைனஸ் 4 தான் கேன்சல், என் மைனஸ் 3 4 தான் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் நமக்கு வந்து இந்த என் மைனஸ் 4 நியூமரேட்டர் என் மைனஸ் 4 நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே கட்டானதுனால இந்த ஆர் ஃபேக்டோரியல் இங்கே வரும்போது அதாவது 70 இன்ட்டு 24 அப்படின்னு வரும். ஸோ 70 இன்டு 24ஓட வேல்யூ 1680. இப்போ என் இன்ட்டு என் மைனஸ் 1 இன்ட்டு என் மைனஸ் 2 இன்ட்டு என் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1680. இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா, இதனுடைய ரெடியூஸ்டு பாயிண்ட்ஸாக நம்ம எழுதலாம். 8 இன்ட்டு 7 56 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இப்படி எழுதலாம். ஸோ நமக்கு இங்கே என் இன்ட்டு என் மைனஸ் 1 இன்ட்டு என் மைனஸ் 2 இன்ட்டு என் மைனஸ் 3 இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ப்ராடக்ட் பண்ணி போட்டால் பவர் 4ல வரும், அது இன்னும் நிறைய வேலை வாங்கும். அப்போ இது என் வந்து 8 மாதிரி இல்லையா, அப்போ 1 குறைஞ்சா 7, 7லேருந்து 1 குறைஞ்சா 6, 6லேருந்து 1 குறைஞ்சா 5. ஸோ தேர் ஃபோர் த வேல்யூ ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 8. நம்மக்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்னா, என்னோட வேல்யூ 8, ஆரோட வேல்யூ 4. இதுதான் என் அண்ட் 4ஓட வேல்யூ. நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.